இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஆந்திரால இன்று முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுது. பீகார தொடர்ந்து நாட்டில் இரண்டாவது மாநிலமா ஆந்திரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. நாடு விடுதலையடைகிறதுக்கு முன்னாடி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. நாடு விடுதலைக்கு அப்புறமா பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலுமே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்படல. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படிங்கிறது நீண்டகால கோரிக்கையா இருக்கு. அண்மையில பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்களை பகிர்ந்திருந்தாங்க. இந்தியாவிலேயே பீகார் தான் முதல் மாநிலமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இந்த புள்ளி விவரங்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து ஆந்திர மாநில அரசு இரண்டாவது மாநிலமா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியிருக்காங்க. இன்று முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்டமா அனைத்து கிராமங்களிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. இதுக்காக பிரத்யேகமா மொபைல் ஆப் ஒன்றையும் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆந்திரால மொத்தமா 700க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கு. ஒவ்வொரு சாதியிலையும் எத்தனை பேர் அப்படிங்கிற புள்ளி விவரம் சேகரிக்கப்படுது. இதுக்கான பணியில ஆந்திர அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியிருக்க வார்டு செயலக பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. முதல் கட்டமா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா விடுபட்டோரை சேர்க்க ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் இரண்டாவது கட்டமாகவும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு. ஆந்திர சாதிவாரி கணக்கெடுப்பு நடவடிக்கை பிப்ரவரி 15ஆம் தேதி நிறைவு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு. லோக்சபா தேர்தல், ஆந்திர சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட இந்த அதிரடி நடவடிக்கை ஆந்திரால மட்டுமில்லாம நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறது ஆளும் கட்சியான திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் உறுதியா இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.